வணக்கம். மத்திய அரசை கண்டித்து சிஐடியு ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கடலூரில் சாலை மறியல். மறியலில் ஈடுபட்ட 200 மேற்பட்டோர் கைது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளில் தார வார்ப்பதை கைவிட வேண்டும். நிரந்தர தன்மை வாய்ந்த பகுதியில் அவுட்சோர்ஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும். தொழிலாளர் நலத்து சட்டத்தை தொகுப்பு 4 திரும்பப் பெற வேண்டும். மின்சார சட்ட திருத்தை மசோதா 2022 திரும்பப் பெற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களின் சார்பில் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கடலூர் ஜவான் பவன் சிக்னல் அருகே சிஐடியு ஒருங்கிணைப்பு குழு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு பங்கேற்ற 200 மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மறியலில் ஈடுபட்டவர்கள் காவல்துறை கைது செய்து தனியார் திருமண ஊடகத்தில் தங்க வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.